ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து ஷில்பா வாயாலே எல்லா உண்மையும் வர வைப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூமிக்கா வருணோட இன்வெஸ்டிகேஷன் லெவல் வேறு லெவலில் இருக்குது, செம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லாஸ்ட் எபிசோடு பார்க்குறப்ப. ஸோ வருணோட ஸ்டெப் வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் அந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வருண் அவங்க ஃப்ரெண்டோட கூட போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் யோசிக்கிறப்ப சில டவுட்டுகள் வர ஆரம்பிக்குது. ஸோ ஷில்பா இங்கே தான் இருந்திருக்கா? பூமிகா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போன டைமிங்கில் ஷில்பா என்ன பண்ணுனா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வருண் பேசிகிட்டு இருக்க டைமிங்கில் தாங்க ஒரு பிச்சைக்காரர் அங்கேருந்து பரபரப்பாக பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே பயத்தில் இருக்காரு. ஸோ இவங்களை பார்த்தோன்னே இன்னும் பயப்படுறாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு வருண் என்ன பண்ணுறாருன்னா ஷில்பா ஃபோட்டோவை காமிச்சா கண்டிப்பாக அவருக்கு தெரியும்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஸோ பார்த்தவர் பயந்துடுறாரு. பயந்தது மட்டும் இல்லாமல் பதறை அடித்து ஓடிடுறாரு. ஸோ இவருக்கும் ஷில்பாவை பார்த்தோன்னே ஏன் இவர் பதறி அடித்து ஓடணும் அப்படின்ற சந்தேகம் நம்ம வருணுக்கு வருது. ஸோ இவரை விசாரிக்கிறப்ப ஷில்பா பற்றின முழு விஷயம் நம்ம வருணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தோணுது இந்த ப்ரோமோவில் பார்க்குறப்ப. ஸோ இன்னொரு சைடில் வந்து வருண் என்ன பண்ணுறாருனா ஷில்பாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. வாய்ஸ் மாற்றி பேச ஆரம்பிச்சிடறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அந்த ஸ்பாட்டுக்கு எதுக்கு போன, எதுக்கு நீ டபுள் கேம் ஆன, எல்லா வகையிலையும் சரி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி விசாரித்தாங்கன்னா வசமாக நீ சிக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாவோட பயத்தை வருண் வந்து அதிகமாக தூண்டி விடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அப்போ தான் ஷில்பா பயத்தில் எல்லா விஷயத்தையும் வளருவாங்க. ஈஸியாக வந்து வருணுக்கு இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சலாம். ஸோ ஷில்பாவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷில்பா வந்து கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு சைடு போலீஸும் அதுக்கு லெவலில் இன்வெஸ்டிகேஷனை வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஷில்பா கதி அவ்வளோதான் அப்படின்றது இதை பார்க்குறப்பயே தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.